தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடங்கியுள்ளது. நாட்டில் ஆக்ஸிஜனுக்கான தேவை அதிகரித்துள்ள நிலையில் தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையை மருத்துவ பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜனை மட்டும் உற்பத்தி செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த பணிகளை கண்காணிக்க மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டது. இந்த குழுவினரின் ஆய்வுக்கு பிறகு ஸ்டெர்லைட் ஆலைக்கு மின்சாரம் மற்றும் குடிநீர் இணைப்பு கடந்த 5ஆம் தேதி வழங்கப்பட்டது. இதையடுத்து சோதனையோட்டம் நடைபெற்ற நிலையில் இன்று ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடங்கியது. முதற்கட்டமாக உற்பத்தி செய்யப்பட்ட 4.8 மெட்ரிக் டன் திரவ ஆக்ஸிஜன் லாரி மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ஆலையில் உற்பத்தி செய்யப்படும் ஆக்ஸிஜனை தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு மட்டுமின்றி நாட்டின் பிற பகுதிகளுக்கும் தேவைக்கேற்ப அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.